ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ட்ரை மை சமையல். இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரைடு சிக்கன் செய்யறதுக்கு நான் இங்க 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு போன் வேணானா நீங்க போன்லெஸ் சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுல லைட்டா கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்ஸா கொடுத்துக்கோங்க. அப்பதான் மேரினேட் பண்ணும்போது நல்லா இதுக்குள்ள அந்த மேரினேஷன் எல்லாம் இறங்கி சிக்கன் டேஸ்டா இருக்கும். ஸோ மேரினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் அளவு மோர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையும் மோரும் சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆக்கும். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிக்சடு ஹெர்ப்ஸ், இது இருந்தா சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃபிளேவர் கொடுக்கும், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஃபைனலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர் இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிருந்தா இந்த சிக்கன் பீசஸ் இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 4 மணி நேரம், மினிமம் 4 மணி நேரம் மாதிரி ஊற வச்சுக்கோங்க. முடிஞ்சா இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அப்போ சிக்கன் நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சிக்கன் மேரினேட் பண்ண வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கான செகண்ட் கோட்டிங் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்போ சிக்கன் கோட்டிங்காக 1 கப் மைதா மாவு ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். நீங்க எடுக்கிற சிக்கனோட அளவை பொறுத்து மாவு எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாங்க. எவ்வளவு மைதா எடுக்கிறீங்களோ அதுல பாதி அளவு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதே அளவு மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு மாவு ரெடியா இருக்குது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த இந்த சிக்கனை எடுத்து அப்படியே இந்த மாவுல போட்டுருங்க. சேர்த்துட்டு லைட்டா இந்த மாவை மேல தூவி விட்டு கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து இது பண்ண வேணாம், லைட்டா பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். சோ எக்ஸஸா இருக்கதை நம்ம மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி கோட் ஆனதும் இதை எடுத்து வேற பிளேட்ல வச்சுக்கலாம். இதே மாதிரி அந்த பீஸையும் செஞ்சிடலாம். சிக்கன் செகண்ட் கோட்டிங் பண்ணி ரெடியா இருக்குது. இதுக்கு நல்ல கிறிஸ்பியான அவுட்டர் க்ரஸ்ட் வரணும்னா இதுக்கு 3rd கோட்டிங் ஒன்னு கொடுக்கணும். அதுக்கு சேம் அதே மாவு தான் யூஸ் பண்ண போறோம். அது கூடவே ஒரு பவுல்ல கொஞ்சமா கோல்டு வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். சோ தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ இந்த சிக்கன் எடுத்து இந்த தண்ணியில வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவுல கோட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி கோல்டு வாட்டர்ல டிப் பண்ணி சிக்கனை கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா சூடான எண்ணெயில பொறிக்கும் போது அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் எடுத்துக்கலாம். இதை 1-4 செகண்ட் அப்படியே இந்த சில்லுன்னு இருக்க தண்ணியில வச்சிருங்க. அவ்வளவுதான். எடுத்துட்டு இந்த மறுபடியும் மாவுல சேர்த்துக்கலாம். இப்ப கைய நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு எல்லாம் நல்லா மேல போட்டு சிக்கன் இந்த மாதிரி லைட்டா ரப் பண்ணிட்டே கோட் பண்ணுங்க. அப்போ அந்த கிரஸ்ட் வந்து நல்லா கடையில வாங்குற மாதிரியே ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ரப் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அழகா அந்த மாதிரி வரும். சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு பாக்கும்போது நல்லா கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். சோ இத அப்படியே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் ரெண்டும் நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இத எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல பேன் வச்சு சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு சிக்கனா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கானுங்க. அப்பதான் மாவு கிட்டி வராம நல்ல கிறிஸ்ட் கிறிஸ்பியா வரும். சேர்த்ததுக்கு அப்புறம் சிக்கன் வேகிறதுக்காக ஃபிளேம லோ டு மீடியம்க்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதோட டெக்ஸ்சர் பாருங்க, அப்படியே கடையில வாங்குற மாதிரியே இருக்கு. சோ நீங்க மாவு கோட் பண்ணும் போது நல்லா ரப் பண்ணிட்டே கோட் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி கிறிஸ்ட் வரும். சிக்கன் நல்லா உள்ள வர சூப்பரா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியா இருக்குதுங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.